ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல்காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கும் நிலையில் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். ராகுல் காந்திக்கு ஆதரவாக கோஷங்களையும் எழுப்பினர். அதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர். தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனிலும் அக்கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தினர். முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே வெற்றி வெற்றி என காங்கிரஸ் எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பினர். நாட்டின் அரசியலமைப்பு, ஜனநாயகம் மற்றும் சாமானியர்களுக்கு கிடைத்த வெற்றி என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி உண்மை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக மாறியுள்ளார் என்றும், சாமானிய மக்களின் குரல் மீண்டும் ஜனநாயக கோவிலில் எதிரொலித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்யக்கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ராகுல் காந்தியின் துக்ளக்களின் இல்லத்தையும் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் 24 மணி நேரத்திற்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். சூரியன், சந்திரன், உண்மை ஆகிய 3 விஷயங்களை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது என புத்தரின் கருத்தை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வரவேற்றுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ராகுலின் தண்டனையை நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நீதி வென்றது என தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் வலுப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்கான அவசியத்தையும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கேரள மக்கள், குறிப்பாக வயநாடு மக்கள் தங்கள் எம்பி தங்களுக்கு மீண்டும் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சினித்ரா தெரிவித்துள்ளார். The BJP should give an apology to the entire issue. They were trying to silence Rahul Gandhi, but ultimately the highest court of India realized that this is an attempt to silence Rahul Gandhi, who was opposing the misdeeds of the central government. ராகுல் காந்தி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் வரவேற்றும் மாற்று கருத்து தெரிவித்தும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியுள்ளனர். இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் இயங்க முடியும். திங்கட்கிழமை அவர் நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரை வரக்கூடாது என்று தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்று உரையாற்றுவார் என்று பெரிதும் நம்புகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு டிஃபமேஷன் கேஸ் தான். இதுக்கு போய் 2 ஆண்டுகள் சிறை அனுப்பி வைப்பதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சாதாரண ஒரு ஒரு வழக்கா தான் பார்த்துருக்கணும். இல்ல, இது பாஜகவுக்கோ அதெல்லாம் அது மாதிரி அந்த சம்பந்தத்தை சம்பந்தப்படுத்திக்க தேவையில்லை. அதெல்லாம் அங்க இருக்கிற நீதிமன்றம் தான் அங்க ராகுல் காந்தி வந்து தண்டனை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நீதிமன்றம் நீதித்துறையை சார்ந்தது. நீதிமன்றம் அது தீர்ப்பு வந்து விமர்சனம் செய்ய முடியாது. எனவே ஒரு ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒரு தண்டனை என்பது இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து வழங்கியிருக்கிறது. ஏன்னா இது குறித்து வந்து காங்கிரஸ் தான், அரசு தான், மத்திய அரசு தான் வந்து இது குறித்து வந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தில் இருக்குது.